அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செஃப் மகேந்திரன். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், 26 கிலோ போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம எளிமையான முறையில் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். 26 கிலோ பொன்னி அரிசி இருக்குது. இந்த பொன்னி அரிசியை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ரெண்டு கிலோ மீன் மக்கள் சின்னது, இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த மீன் மக்கள் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்க முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். பட்டை 50 கிராம் போட்டுக்கலாம். கிராம்பு 10 கிராம், அன்னாசி பூ 25 கிராம், ஜாதிபத்திரி பூ 10 கிராம், ஏலக்காய் 25 கிராம், ஜாதிக்காய் 4, அதை வச்சுனா உடச்சி வச்சுருக்கோம், அதை இது போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பொடியாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பொடியாக எடுத்துக்கலாம். 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை 50 கிராம், கிராம்பு 10 கிராம், ஏலக்காய் 25 கிராம், பிரியாணி இலை, கல்பாசி, அன்னாசி பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 3 கிலோ, அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 கிலோ, 100 கிராம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். 5 கட்டு புதினா, 3 கட்டு மல்லி தள்ளி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஆறு கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். 100 கிராம் பிரியாணி மசாலா, கழுவு பாயிட்டு 1, மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா, உருளைக்கிழங்கு 5 கிலோ, 3 கிலோ கேரட்டு, 1 கிலோ பீன்ஸு, 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பச்சை பட்டாணி 2 கிலோ, ஊற வச்சு எடுத்து வச்சுக்க சின்னதாக மீன் மக்கள் 2 கிலோ, பெரிய குடத்தில் 3.5 குடம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி கொதி வந்துச்சு. நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா 26 கிலோ பொன்னி அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம உப்பு ஏற்கனவே 1 கிலோ போட்டுருக்கோம், கொஞ்சம் உப்பு பத்தலை, நாங்கள் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. லேசாக உரைக்கிற மாதிரி போடுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி தண்ணியில் சுண்டிடுச்சு, இப்போ தான் போட்டுக்கலாம். முடியை போட்டு ஒரு வெயிட்டான பாத்திரம் மேலே தூக்கி வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் தம்மில் இருக்கட்டும். பாருங்கள், நம்ம வெஜிடபிள் பிரியாணி 1/2 மணி நேரம் தம் ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான் நம்ம சுவையான விஜிடபிள் பிரியாணி வச்சு பாருங்கள்.